அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். அளவுக்கு மிஞ்சினாலும் நஞ்சாகாத ஒரே அமிர்தம் இசை மட்டும்தான். அந்த இசையை நமக்கு தீராமல் வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு இளவரசி ஸ்வேதா மோகன். 1985 நவம்பர் 19 சுஜாதா மோகன் என்னும் இசை அரசிக்கும் டாக்டர் கிருஷ்ணமோகன் என்பவருக்கும் பிறந்த தவ புதல்வி இசை இளவரசி ஸ்வேதா மோகன். இனி அச்சம் அச்சம் இல்லை என்று குழந்தை நட்சத்திரமாக பாட துவங்கி ஏதேதோ எண்ணங்கள் வந்து மனதில் தூக்கம் போடுதே என்ற இசையால் நம் இதயங்களில் கூச்சலிட்டு ஓ நெஞ்சே நெஞ்சே என்று நம் நெஞ்சங்களை எல்லாம் கவர்ந்து நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ் என்று தமிழில் பல பல பாடல்கள் பாடி விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என்று இசையில் நம்மை விழ வைத்து கண்டேன் 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 காதலை என்று பாடி இசையின் மேல் காதல் கொள்ள வைத்து ஓமக சியா பாடி பூம்பும் ரோபோட்டவாக உயர்ந்து நீ கோரினால் வானம் மாறாதா என்று பாடி இசையின் வண்ணங்களையே மாற்றி அமளி துமளி பாடி புரியவில்லை இது புரியவில்லை இது புரியவில்லை என்று பாடி நம்மை மலையின் சார்லில் நனைய வைத்து யாருமில்லா தனியலங்கில் ஒழிக்கின்ற இசையாக நானே வருவேன் என்று பாடிய ஸ்வேதா மோகன். உன்னை பற்றி என்ன சொல்ல ஏது சொல்ல சொல்ல வார்த்தைகளே இல்லை என்ன சொல்ல ஏது சொல்ல என்று பாடி தங்க மகளாக உயர்ந்த ஸ்வேதா மோகன். இன்றளவிலும் மாய நதியாக பாய்ந்து கொண்டிருக்கும் ஸ்வேதா மோகன் என்று சொல்லி முடிப்பதற்கு முன் நம் நெஞ்சில் மாமலையை பொழிய வைத்தவர் இசை இளவரசி ஸ்வேதா மோகன். லெஜண்டரி சிங்கர் சுஜாதா மோகனின் மகள் ஆவார். ஸ்வேதா மோகன் இந்தியாவில் பலதரப்பட்ட மியூசிக் டைரக்டர்களுடனும் பலதரப்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர், எம் ஜெயச்சந்திரன், ஜான்சன் மாஸ்டர், சரச்சேத்தன், ஹவுசிபேச்சன், தீபக் தேவ், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, வி ஹரிகிருஷ்ணா, ஜி வி பிரகாஷ், மணி சர்மா, கண்ணன், என் ஆர் ரகுநாதன், தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் ஆகியோர் இப்பட்டியலில் இடம்பெறுவர். தமிழில் இவரை கார்த்திக் ராஜாவும், மலையாளத்தில் இவரை தீபக் தேவும், கன்னடத்தில் இவரை ஏ ஆர் ரஹ்மானும், தெலுங்குவில் இவரை யுவன் சங்கர் ராஜாவும், ஹிந்தியில் அனிருத் ரவிச்சந்திரனும் அறிமுகப்படுத்தினர். இவர் பல பல விருதுகளை வாங்கியுள்ளார். 2007 மேல் இவர் பெயர் நாமினேஷன் இல்லாத அவார்ட் ஃபங்க்ஷனே இல்லை எனலாம். சில அவார்ட்ஸில் 4 மொழிகளில் கூட இவர் நாமினேஷனில் இடம்பெற்றார். 2011 இவர் பாடிய எந்த பாடலுக்கு விருது அளிப்பது என்று தெரியாமல் தமிழ்நாடு அரசு இவருக்கு அத்தனை பாடல்களுக்காகவும் விருது வழங்கியது. 2007 கேரளா ஸ்டேட் அவார்டையும் வென்றார். அஸ்வினை திருமணம் செய்த இவர் ஸ்ரேஷ்டா என்னும் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்.